காலர் தெரிவில் உலர்படி இருந்ததால தான் இந்த மகாநாடு நாளைக்கு நடக்கன்று இருந்த மகாநாடு ஒத்திவைக்கப்பட்டது. இது ஒரு ஜனநாயக முறைப்படி நடக்காத ஒரு தெரிவாகத்தான் இருந்தது. பொது சேவையை கூட்டினது தெரிவிக்காதான், செயலாளர் தெரிவிக்காதான் கூட்டினது. ஆனால் அதை மத்திய குழுவில் மட்டும் தீர்மானிச்சு போட்டு இங்கே வந்தவங்களுக்கு சொல்றதுக்காக இல்லை. நாங்கள் அதால பொதுச்சபையில் இருந்தார்களே மிகவும் எதிர்ப்பு தெரிவிச்ச வேண்டாம். எத்தனையோ இடங்களிலிருந்து எல்லாரும் தங்களோட எல்லா வேலையும் விட்டு தான் வந்தது. ஆனால் அதில் பொது ஜனநாயக இதோடு கைகொள்ளப்படவில்லை. அதான் இது தவறான வேலையை செய்ததால தான் இப்போ உடனே எல்லாத்தையும் நிப்பாட்டி, நாளைக்கு வந்து மகாநாட்டையும் நிப்பாட்டி, பதவியேற்பை நிப்பாட்டி உடனடியாக வெளியேறி இருக்கிறான். இது திருப்பி நடத்தப்படும், நாங்கள் நடத்த வைக்க வேண்டும் என்ற அப்படி ஒரு அராஜகம் நடக்க நாங்கள் பொறுமையாக இருக்க போறது இல்லை. இருந்ததெல்லாம் போதும், இனியும் நாங்கள் அப்படி இல்லாமல் விட்டோம்ண்ட தமிழர் கட்சியிட கடவுளாலே காப்பாற்றேன்மா இது தெரியாதுன்னு இப்பையில முதல்ல நாங்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். இதுக்காக ஜனநாயகம் உள்ளுக்குள்ள காப்பாற்றப்பட வேண்டும். வெளியில நான் காப்பாற்றப்படுறது உள்ளுக்கு ஜனநாயகம் காப்பாற்றப்படையில எங்கிட்ட ஜனநாயகம் காப்பாற்ற எனக்குரிய நான் கொழுப்பு செயலாளர். ஆனால் இங்கே வந்த பிறகு நான் மத்திய குழுக்கு இருக்க வேண்டியா பழைய மத்திய குழு உறுப்பினரை வச்சு தான் அடுத்த இதை கொண்டு போறதுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ அதை நாங்கள் விட முடியாது. அப்படி இல்லாட்ட பதவியில் பழைய அந்த பழைய புதிய பானையில் பழைய கள்ள விட்ட கதை தான் போகுது. இப்போ அது நடத்த முடியாது. குழு தான் பொதுச்சபை தான் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டா தான் உண்டு. பொதுச்சபை ஏற்றுக்கொள்ள பொதுச்சபையில் பெரும்பான்மையான ஏற்றுக்கொள்ளில்லை. இல்லை வீட்டை போன அப்புறம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு நாளைய காலமே இந்த திருப்பி இந்த வாக்கெடுப்பு ரகசிய வாக்கெடுப்பு நடக்கும். ஆனா பேட்டு பார்த்தா திடீர்னு எல்லாரும் கையொத்த சொல்லி சின்ன பிள்ளைகள் மாதிரி எல்லாம் கையொத்த சொல்லி ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு புள்ளி ரெண்டு வாக்கெடுப்பு நடந்தது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எத்தனையோ பேர் வெளியில போயிட்டு ஹண்ட்ரடுக்கு மேலாக வெளியில போயிட்டீங்க. இப்ப நாங்க திருப்பி வாக்கெடுப்பு நடந்து செயலாளர் தெரிவு செய்யப்பட்டாப்புறதான் இனி ஒரு மகாநாடு நடக்கும். உங்களுக்கு தெரியும் என்னுடைய அபிராப்படி இப்ப சுமந்திரன் அவர்கள் இன்னைக்கு அந்த இதுல முன்னுக்கு நிக்க வேண்டிய தகவல் இல்லை. அவர் செயலாளரும் இல்லை. அவர் கையை உயர்த்துக்கொண்டு என்ன சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படி ஒரு வாக்கெடுப்பு நாங்கள் மறைமுகமான வாக்கெடுப்பு நாங்கள் போடுற வாக்கெடுப்பு தான் செல்லுபடியாகுமே தவிர கையை உயர்த்துக்கொண்டு சொல்லி போட்டு இருநூறு பேர் கையை உயர்த்த என்ன முடியுமா நீங்க சொல்லுங்க பாப்போம். இருநூறு ரூபாய் ஆட்டகை எண்ணினது ஆட்டகை விட்டு தெரியாது. அப்படி ஒரு வாக்கெடுப்பு ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சின்ன பிள்ளை தினமான ஒரு விளையாட்டு தான் நடந்தது. எங்களது பொதுச்சபை கூட்டம் நடைபெற்றது. பொதுச்சபை கூட்டத்திலே செயலாளர் தெரிவில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இன்று சரியான தீர்மானம் எடுக்க முடியாத சூழலில் ஒரு வாக்கெடுப்பு நடைபெற்றும் அது ரகசிய வாக்கெடுப்பாக நடக்கவில்லை என்ற கூற்றுக்களும் முன்வைக்கப்பட்டு அதனால் அந்த வாக்கெடுப்பும் மகாநாட்டையும் பின்போட்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் மிக விரைவிலே அறிவிப்பார்கள். திருவோணமலையில் 17வது தேசிய மகாநாட்டுக்கான முதல் நாள் தலைவர் தெரிவு 21ஆம் தேதி இடம்பெற்று ஏனைய தெரிவுகள் இடம்பெறும் என்று கூறப்பட்டது. இந்த ஏனைய தெரிவுகள் இடம்பெறுகின்ற போது ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று இடம்பெற்றது மத்திய குழு கூட்டத்தில். அந்த மத்திய குழுவிலே எடுக்கப்பட்ட இணக்கப்பாட்டை பொதுச்சபையிலே இருக்கின்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை மீளவும் அதை நடத்த வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அதில் நான் மட்டக்களப்பிலே இருந்து சிறுநேசன் அவர்களை நான் பொது மத்திய குழுவில் கூட நான் அதை பிரேரித்திருந்தேன். அதற்கு பிறகு பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றது. அந்த வாத பிரதிவாதங்களுக்கு பிற்பாடு இந்த பொதுச்சபையிலே இருந்தவர்கள் குறிப்பாக சொல்லியிருந்தார்கள் பொதுச் செயலாளருக்காக ஒரு வாக்கெடுப்பு நடத்துங்கள் என்று. அதை தலைவர் அவர்கள் மாவை சீனாதிராஜ அண்ணன் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார். ஏற்றுக்கொண்டு அவர் பகிரங்கமாகவே அறிவித்திருந்தார் இப்பொழுது நடக்கப் போகின்ற வாக்கெடுப்பு வந்து பொதுச் செயலாளர் பதவிக்கான வாக்கெடுப்பு இடம்பெறப் போகின்றது என்று கூறியிருந்தார். கூறிவிட்டு இப்பொழுது பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் அதனை மேற்கொண்டு செய்வார் என்று கூறியிருந்தார். ஆனால் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் அந்த வாக்கெடுப்பு நடத்தவில்லை. ஏற்கனவே நாங்கள் மத்திய குழுவிலே எடுத்த தீர்மானம் சரியா பிழையா என்கின்ற வாக்கெடுப்பு எடுத்து நடத்தினார்கள். அதற்கு பொதுச்சபையிலே இருக்கின்றவர்கள் பலர் வெளியிலே ஏற்கனவே சென்று விட்டார்கள். அதன் காரணம் என்னவென்றால் மாவை தலைவர் அவர்கள் ஏற்கனவே கூறியிருந்தார் இந்த வாக்கெடுப்பு நாளை இடம்பெறும் என்று கூறியிருந்தார். அதனால் பலர் வெளியேறி சென்று விட்டார்கள். தீவு பகுதியில் இருந்தவர்கள் எங்கள் மட்டக்களப்பு அம்பாவில் இருந்தவர்கள் 125 பேர் அவர்கள் சென்றதற்கு பிறகுதான்
உவாரான ஒரு வாக்கெடுப்பு நடந்தது. இது ஒரு ஜனநாயகத்துக்கு முரணான ஒரு செயலாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே நாங்கள் தலைவரிடம் கூறியிருக்கின்றோம், இதை மீளவும் அந்த தெரிவு, அதாவது இப்போ இன்று நடைபெற்ற அனைத்து தெரிவுகளும் மீள செய்து அது இன்னும் 2 வாரங்கள் அல்லது 1 வாரங்கள் அல்லது 1 மாதங்கள் செல்லலாம், மீண்டும் அந்த மாநாட்டை நடத்தப்பட வேண்டும் என்று அவ்வாறு அவர்கள் எங்கள் கதையை கேட்டு அல்லது இந்த சொல்லை கேட்டு செய்யாமல் விடுவார்கள் இருந்தால் நாங்கள் இதிலிருந்து பகிரங்கமாக மட்டக்களப்பு அம்பாறை தான் நான் இப்பொழுது கூறுகின்றேன். ஏனையவர் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் இந்த மாநாட்டிலே இருந்து கலந்து கொள்வது அர்த்தமில்லை என்று நான் நினைக்கிறேன். தெரிவு செய்யப்பட வேண்டும். 114 வாக்குகளை பொதுச்சபையோடு ஆலோசனை கூறப்பட்டது, ஆலோசனையில் பலரின் பெயர்கள் தெரிவு செய்யப்பட்டது. ஆலோசனையை எங்கள் பொதுச்சபை உறுப்பினர்கள் ஏற்கவில்லை. பொதுச்சபை ஏற்காவிட்டால் அது செல்லுபடியற்றது, அது நோமலாக தெரியப்பட வேண்டிய விடயம். ஆகவே அந்த அவரின் பெயர் கௌரவ கோதாசன் அவர்களின் பெயர் முன்மொழியப்பட்டது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அது பொதுச்சபை ஏற்கவில்லை. ஏற்காதன் காரணமாக தான் சரி ஏற்றிருந்தால் ஏன் நாளை மாநாடு நடத்தவில்லை, ஏன் இடையில் விட்டுப்பட்டு போகிறார். ஆகவே முரண்பாடு இருக்கின்றது, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது திரும்ப நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் பலரின் பொறுச்சவின் கருத்தாக இருக்கின்றது. ஆகவே இதற்கான ஒரு தீர்வு கலந்து மீண்டும் கூடி மீண்டும் ஒரு பொதுச் செயலாளர் அல்லது உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிற்பாடுதான் மாநாடு நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் பொதுச்சபையில் இருக்கின்ற அநேகமாரின் கருத்தாக இருக்கின்றது. அவ்வாறாக அவர்கள் கூறினாலும் கூட அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க போவதும் இல்லை, நாங்கள் அதுக்கு இணைந்து செல்ல கூடிய வகையிலும் இல்லை. அவ்வாறு எங்களை ஒதுக்கிவிட்டு செல்வார்களாக இருந்தால் நாங்களும் ஒதுங்க வேண்டியதான் ஏற்படும். இது உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த மாநாடு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இங்கு நடைபெற்ற அந்த வாக்கெடுப்பில் ஏற்பட்ட ஒரு சந்தேகம், குறிப்பாக சொல்லப்போனால் 300 மேற்பட்டவர்கள் இங்கு வருகை தந்திருந்தார்கள். வாக்கெடுப்பின் போது ஆக 200 மேற்பட்ட, அதாவது 200 பேர் தான் இருந்தார்கள். அவை மிகுதியானவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. இடையிடையே சில குழப்பங்கள் ஏற்பட்டதன் காரணமாக அவர்கள் இன்று வாக்கெடுப்பு நடக்காது என்ற எண்ணத்தில் சிலர் வெளியேறிவிட்டார்கள். வெளியேறியதன் பின்னர் தான் இந்த வாக்கெடுப்பு நடந்திருக்கின்றது. அதனோடு இன்னொரு விடயம் கூறப்பட்டது, அங்கத்தவர்கள் இல்லாத தொண்டர்களும் கூட இதில் வாக்கெடுப்பில் கலந்து கொண்டதாக சொல்லப்பட்டது. எனவே எங்களுக்கு பலத்த சந்தேகம் இருக்கின்றது. அடுத்ததாக ஒரு விடயத்தில் ஒரு ஜனநாயக அடிப்படையில் பார்க்கின்ற போது ரகசியமான வாக்கெடுப்பின் போதுதான் உண்மை வெளிப்படும். சிலருடைய முகஸ்துதிக்காக இவர் நாளை எதிர்த்து வாக்களித்தால் எங்களுக்கு ஏதாவது எங்களுக்குரிய சலுகைகளை இல்லாமல் செய்து விடுவார்கள் என்ற காரணமும் இருக்கின்றது. அதன் காரணமாக சில வேளைகள் முகத்திற்கு முகமாக வாக்கெடுப்பு நடக்கின்ற போது உண்மைகளை சொல்ல முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். அது மாத்திரமல்ல, இவர்கள் வாக்கெடுப்பு நடத்துகின்ற போது இயலுமானவர்கள் இயலுமானவரை அந்த கூட்டம் கலைந்து போனதன் பின்னர் கிட்டத்தட்ட 100 மேற்பட்டவர்கள் இல்லை, இல்லாத போது இந்த வாக்கெடுப்பை நடத்தினதில் எங்களுக்கு பலத்த சந்தேகம் இருக்கின்றது. எனவே இந்த வாக்கெடுப்பு என்பது ஒரு தலைப்பட்சமான ஒரு முடிவாகத்தான் இருக்க முடியும். பொதுச் செயலாளர் தெரிவு சரியான